ஃபிலிம் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் நடிக்கிற அடுத்த படமான தளபதி 66 படத்தோட பூஜை சென்னையில சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பு சென்னையில சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல நடந்து முடிஞ்சது. இந்த படத்துல நடிகர் விஜய்க்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. தோழா படத்தை இயக்குனர் வம்சி இந்த படத்தை இயக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிகர்கள் சரத்குமார், பிரகாஷ் ராஜ், பிரபு, நடிகை ஜெயசுதா, சங்கீதா மற்றும் பிக்பாஸ் புகழ் சம்யுக்தா ஆகியோர் நடிக்கிறதா தகவல் வெளிவந்தது. முழுக்க முழுக்க குடும்ப படமா இந்த படம் உருவாகுது. இந்த படத்துக்கு வாரிசு அப்படின்னு தலைப்பு வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நிலையில நடிகர் விஜயுடைய 66வது படமான இந்த படத்துக்கு விஜய் 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறதா தகவல் வெளிவந்தது. நடிகர் விஜய் தன்னுடைய திரை வாழ்க்கையில எத்தனையோ வெற்றி படங்களை தந்திருக்காரு. ஆனா நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான விஜய்க்கு தொடர்ந்து அவருடைய படங்கள் தோல்வியைதான் கொடுத்தது. இந்த நிலையில நடிகர் விஜய் நடிப்புல 1996 வெளியான படம் தான் பூவே உனக்காக. இந்த படம் தான் நடிகர் விஜயோட முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படம். இயக்குனர் விக்ரமன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. வெற்றி தாகத்துல இருந்த விஜய்க்கு கிடைச்ச அற்புதமான பானமா பூவே உனக்காக படம் அமைஞ்சது. இந்த படம் தான் நடிகர் விஜயோட திரை வாழ்க்கையில மிக முக்கியமான படம், திருப்பு முனையா அமைந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபிலிம் ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.